மெக்கானிக்காக இருந்தார், பைக் ரேசிங் போனார். அதுக்கப்புறம் சினிஃபீல்டில் யாருமே இல்லாமல் வந்து 32 வருஷம் இன்னி வரையும் நான் உண்டு, என் வேலை உண்டு. 32 வருஷமாக நான் படம் மட்டும் தான் நடிக்கிறேன். மத்தால் மணிக்கு கட்சி ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரி சாங்க மன்றத்தை கூட்டுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கொரோனா டைமில் வெளில வந்த அப்போ கூட நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருனா, ஆனால் அது வந்து யாரும் வெளில காட்டிக்க மாட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து யாரும் வெளில காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு வந்து பிரபலம்னாலே பிடிக்காது. அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு கொரோனா டைமில், அவரை பற்றி யாருமே பேசுனதில்லை. தாய், தந்தை, அதுக்கப்புறம் தலை, மிச்சம் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் மற்ற எல்லா ஆக்டரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க, யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் திறமை இருக்குது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த ஆக்டர் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஒன்று டேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, இல்லைனா அவங்க ரிலேட்டிவ் சைட்லேருந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அஜித்துக்கு அப்படி யாருமே கிடையாது, தனியாகவே வந்தவர். திரைக்கு பின் தெரியாத நிறைய விஷயம் எவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அது எந்த ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாமல் தன்னடக்கத்தோடு அவர் பண்ணிகிட்ருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அவரோட அந்த கொள்கையை வந்து கடைசி வரைக்குமே பின்பற்றுறாரு, தன்னடக்கம், தனி வழி, தன்னம்பிக்கை. துணிவு வாரிசு பார்த்தீங்களா இல்லையாங்க, அதாங்க எல்லாமே. நீங்களாக இன்ட்ரகேஸ் பண்ணாதீங்க, எந்த படம் வருதோ மக்கள் ஆடியன்ஸ் அதுக்கு போவாங்க. தலைக்கு பொதுவாக ஃபேன் பேஸ் அதிகம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஃபேன் பேஸ் அதிகம். பசங்களோட சப்போர்ட் எப்பயுமே தலைக்கு தான். அவர் படம் நடித்தாலும் சரி நடிக்கலனாலும் சரி, வலிமைக்கெலாம் 3.5 வருஷம் வெயிட் பண்ணோம். 3.5 வருஷம் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்க்கணும். மற்ற எந்த ரசிகர்னாலும் சரி, இதில் பொதுவாக ரெண்டு ஆக்டருக்கு மட்டும்தான் உண்மையான ரசிகர்கள் உண்டு. ஒன்று தலை, இன்னொன்று எஸ்டிஆர். நான் ஆல்ரெடி அவர் வேறு முதுகில் நிறைய ஃப்ராக்சர் வாங்கிறாருண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துடுறாரு, இல்லைன்னு சொல்ல. அவர் இருந்தாலும் மக்களுக்காக எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாருண்ணா. அவர் தலை தலை தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாஸ் தானே, அவ்வளோதான். அவரெல்லாம் அதை கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணுறதில்ல. ஆ தலை தலை, அவ்வளோதான். அவருக்கு அரசியல் வேணான்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. போட்டு கூட என்ன தான் விடாமூச்சு, மூணு நாளில் விடாமூச்சு தானே ஜெயிக்கும். ஆனால் அஜித் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கண்ணா இங்கே, அவர் படம் தூக்கி சாப்பிட்டு போய்ட்டேன் நான் கோட்டை. மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் வந்து ஒரு அளவு தான் இருக்கும், ஆனால் தலை படத்துக்கு அப்படி இருக்காது. உசுறு கொடுத்து நடிப்பார். நீங்கள் வலிமை படத்துலையாக இருக்கட்டும், என் விடாமுயற்சி இல்லை, இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் கூட வந்தது, ஸோ அதுவாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா தலை தலை தான். தீனா, அட்டகாசம், அமர்கலம், அமராவதி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். 1, 2, 3லாம் கிடையாது, எவ்வளோ படம் இருக்குது அவருது. வீரம், எல்லா படமும் பிடிக்கும் அவருக்கு. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்காம இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லை. எதாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்து தான் பண்ணணுன்னு இல்லைண்ணா, அவங்க ஃபேன்ஸுக்கு மனசு வச்சா என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து அரசியல் பண்ணோன்னா இல்லை இல்லை, நடிச்சு கூட என்ன வேணால் பண்ணலாம்ண்ணா. இப்போ ஒருத்தங்க ஹெல்ப்புன்னு கேட்டு போனாங்கன்னா நம்பி செய்வார்ண்ணா, அஜித் கையெல்லாம் விட மாட்டார். அவர் யாராக இருந்தாலும் நம்பி ஹெல்ப் பண்ணுவார்ண்ணா. மங்காத்த மாதிரி ஒரு படம் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பில்லா, பில்லா ரொம்ப நல்ல படம். அது என்னதான் ரஜினி நடிச்சிருந்தாலுமே அதே கதையே திரும்ப வருதுனாலுமே அந்த மாதிரி ஒரு கிளாஸு மாசு வரவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் பெரியாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் அஜித் தானே பெரியாளி. அஜித் ஃபேன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா, ஆனால் விஜயோட படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அஜித் தான் நிறைய படம் நினச்சி அவர் விஜய் நடித்த படத்துக்கெல்லாம் அஜித் பிளாக் பிளஸ்டர் கொடுத்து வந்திருக்காருண்ணா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருந்தார், அவர் அண்ணன் சும்மா சரி தம்பி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் இன்ட்ரோ பண்ணவர் தான், இப்படி வந்துட்டார். பிரேம புஸ்தகம்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு, அது நிறைய பேருக்கு தெரியாது, தெலுங்கு படம். ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணார். இப்போவும் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்லைன் மீடியா, சோஷியல் மீடியா எதுலேயுமே கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு அவர், புரியுதா? அதனால் அவர் நல்லா கஷ்டப்பட ஏழைங்களுக்கும் நல்லா செய்யணும்னு பார்க்குறாரு, ஆனால் செய்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது. நல்ல பர்சன், சூப்பரான குட் பாய். யாராக இருந்தாலும் நான் ஃபார்வேர்டு, நேராக தான் மோதுறது. நான் படம்னா படம் மட்டும்தான், என் வெளியை தவிர்த்து என்னை கூப்பிடாதீங்க, பண்ணாதீங்க, வைக்காதீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், நான் படம் எடுக்கிறேன், நீங்கள் படத்தை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் விஜயை வந்து அஜித்தை வந்து விஜய் கூட கம்பேரே பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் விஜய் வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, அவர் நிறைய பண்ணுறாரு, ஸோ அதனால் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அஜித் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிலுமே இருக்க முடியாது. ஒரு ஆடியோ லான்ச் கூட கிடையாது, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினது கிடையாது. இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இப்படி இருந்தே அப்படின்னா அவர் விஜய் மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. விஜய் அளவுக்கு பண்ண முடியலன்னா அவர் வெறும் சினிமா மட்டுமே இது பண்ணிகிட்ருக்காரு. அஜித் அந்த மாதிரி இல்லைல்ல, அவர் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ, இப்போ ரீசெண்டாக அந்த துப்பாக்கி இது கூட ஷூட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா கார் ரேஸ் ஓட்டிகிட்ருக்காரு, அதில் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகுது, அதனால் அவரால் பணம் நிறையா பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அவ்வளோதான், ரெண்டு பேர் மட்டும்தான் கொடுத்தா அந்த விடாமுயற்சியிலோ குட் பேட் ஆக்லியோ ஒரு நல்ல படம் கொடுத்தா எங்களுக்கு அதோட சரி, அது போதும். தலையோடது பழைய விண்டேஜ் லுக்கில் ஒரு தீனா, ஒரு அட்டகாசம், அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா போதும். இன்னொன்று, எனக்கு ரேசிங் நல்லா பிடிக்கும். ஸோ பர்சனலாக அவரோட ரேசிங் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் மனம் தளராமல் அவர் வந்து மறுபடியும்
விடாமுயற்சியை தான் கொண்டாந்து கொடுக்குறாரு இல்லையா, அது அவரோட லைஃப்பில் அவருக்கான ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாரு, அவரை எதிர்பார்க்குற ஒரு மக்களுக்காகவும் ஒரு சில விஷயத்த நிறைய பண்ணுறாருங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கு. முன்னாடி வந்து சுயநிலைவாதி, அவர் ஒரு சுயநிலைவாதின்னு வச்சுக்கோமே, ஏன்னா அவனோட ரசிகர்கள் வந்து தான் படத்தை மட்டும் பார்க்காம அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்கவுங்க ஃபேமிலியை பாருங்கன்றது வந்து ஏதோ ஒரு ஷோலையோ எதுலேயுமே வந்து இன்டர்கேஸ்ட் ஆக மாட்டார், அவர் யாரோடையும் வந்து ஒத்துப்ப மாட்டார், எந்த ஒரு ஆடியலன்ஸோ மீட்டப்போ எதுவுமே வைக்காமல் அவர் இருப்பார். திரைக்கு பின்னாடி வந்து அவரை வந்து எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க, அதுதான் தப்பு. எத்தனையோ பேருக்கு ஹார்ட் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு, எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு, அதை வந்து இதுவும் அதுவும் ஒன்றா கணிச்சிக்க மாட்டார். இதை வெளியே தெரிஞ்சு தான் பண்ணுவோம், வெளியே எல்லாரையும் மணிக்கு ஃபேம் ஆகிறதுக்காண்டி மக்கள் மீடியா கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை. அஜித் ஃபேன்ஸ்னால் அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டோம்னா, விஜய் ஃபேன்ஸ்னால் காமிச்சிப்பாங்க சில பேர், சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அவர் எதுக்குங்க சாதிக்க, நான் ஒரு எல்லார் மணிக்கு நான் மனிதனங்க நியாயத்துக்குங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படம் நடிக்கிறேன், என்னோடய ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நான் அவருக்கு ஊர் சுற்றுறேன், என்ன ஆளை பண்ணுங்கண்ணான்றாரு, நான் எதுக்கு மத்தாலோட போகணும் பண்ணணும், அந்த மணிக்கு கட்சி ஆரம்பிக்கணும், எனக்கு ஃபேம் ஆகணும் அவசியமே இல்லை, அந்த மணிக்கு நான் அவர் போகிறவர். அதனால் அவரை வந்து அதுவும் இதுவும் நிறையா வித்தியாசம் இருக்குது, அவரை அவரை பற்றின்றது அவர் வேறு, இவர் வேறு, அவர் வேறு, அதனால் அவர் இவரையும் சேர்த்து பேசாதீங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா வந்து பில்லா தான் நான் சொல்லுவேன். உனக்குடா எனக்கு விசுவாசம் தான் சொன்னேன், எனக்கும் விசுவாசம் தான். பின்னாடி அவர் நல்லா கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிறார், அவர் எனக்கு தெரிஞ்சு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற நல்ல மனுஷன். ஒரு இதுவுமே இல்லாமல் தனியாக வந்து ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்து தனியாக ஒரு படம் நடித்து இவ்வளோ பெரிய ஆளாகி இன்னமும் அந்த பேஷனை அவர் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, மக்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா பேருக்கு தெரியாமல் பின்னாடி எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, அந்த நல்ல மனசுலாம் அவருக்கு இன்னும் நிறையா இருக்குது.